கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலாக் விலாக். என்னடா புது சேனலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் புது சேனல் தான். எதுக்குடா ஒன்று இருக்கும்போது இன்னொன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை எல்லாருமே என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற இன்னொரு நோக்கத்தோட தான் வேறு லெவலில் கிளம்பிறங்கியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில், ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வ்ளாக்ஸ்லாம் நிறைய இதில் வரப்போகுது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியிலேருந்து நம்ம ரினேஷ் கிட்டேருந்து அந்த கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ அந்த கிஃப்ட் வந்து நம்ம அப்படியே வ்ளாகாகவே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வ்ளாக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்து வேற லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கிஃப்ட் வந்து வரப்போகுது. ஸோ கால் பண்ணிட்டாரு அமேசான்லேருந்து அந்த அண்ணன் வந்து கால் பண்ணிட்டாரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிலாக் விலாக், டிஎல்ஓஜி விஎல்ஓஜின்ற நம்ம இந்த புது சேனல் விலாக் சேனலுக்கு ஒரு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு செம்ம கிஃப்ட் வருது. ஸோ அதை நான் வந்து அன்பேக் பண்ணும்போது அதில் என்னென்னு ரிவீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த கிஃப்ட்டை மட்டும் நம்ம ரிசீவ் பண்ணலாம். அந்த வந்தோடனே அவர்கிட்ட அப்படியே வாங்குற மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ அந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம விலாக் சேனலுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அதை அனுப்பிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரினேஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபுதாபியிலேருந்து துபாய் சைட்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ வரட்டும், நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நன்றி. ஹலோ, ஆ எங்கே கொண்டா இருக்கீங்க? கரெக்டாக தெருக்குள்ளே வந்துக்கிறீங்களா? சிவன் வெயில்கிட்ட வந்துடுறீங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. என்ன ஓடிபி சொல்லணுமா? ஆமாம், ஓடிபி சொல்லணும்னு சொன்னாங்க. யூடியூப்ல யூடியூப் சேனல் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நிமிக்கிறப்ப ரசிகர்கள் அனைவருக்கும் உங்கள் அகிலனின் அன்பான வணக்கங்கள். ரொம்பே என்னப்பா இது இவ்வளோ பெருசாக நம்ம டப்பா வச்சிருக்கு, அதுக்குள்ளே என்ன தண்டா இருக்குது? கிரைண்டர், மிக்ஸி, வாஷிங் மிஷின். ஓ, அவ்வளோ பெருசாக இருக்காதோ? சரி, இப்போ இதுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆமாம், அதுக்குமே தான் இதில் வந்து ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் உள்ளே இருக்குது. அந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நமக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் ரினேஷ் அண்ணன் ஃப்ரம் அபுதாபி துபாயிலேருந்து அனுப்பிச்சுட்ருக்காரு. ஆனால் வந்து இதை பார்த்துட்டு அவர் என்ன எப்படி வேலாம் வைய போகிறாருன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அது வந்து நீ வீடியோலாம் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இருந்தாலும் வந்துட்டு என்னோட ஒரு மனசு திருப்திக்காக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்துட்டு ஒரு பயங்கரமான இருக்கு விஷயம் இருக்கு. நான் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓபன் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் மியூசிக்லாம் நம்ம நிறைய விஷயம் நம்ம டிமிக்கிட்ட அப்பா சேனல்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட விலாக் அப்படின்றது எனக்கு வந்து இந்த டிராவலிங்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விஷயத்தை என்னோட ஸ்டைலில் வந்து பண்ணி நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எல்லா ரிவ்யூஸை பற்றி உங்களுக்கு வந்து நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு, இவ்வளோ பெரிய பெட்டிக்குள்ள என்னடா யூடியூப்க்கு தேவையானது வச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கிஃப்ட் ஆப் பண்ணியிருக்காங்க, அல்ட்ரா லெவலில் இருக்குது. ஸோ இங்கே ஏதோ ஒரு கார்டு மாதிரி நமக்கு ஒரு விஷேஷ் கார்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஓ மை காட், இதில் என்ன வச்சுருக்காங்க? ஸோ இதில் என்ன இருக்காங்க நீங்களே படித்து பாருங்கள். பெஸ்ட் விஷஸ் டு டிமிகிடப்பா அண்ட் டிலாக் விலாக், லவ் யூ அகிலன் பிரதரா, ஓகே ஃப்ரம் ரினேஷ். ரினேஷ் என்ன எழுதி அனுப்பிச்சிருக்காங்க வேறு லெவலில். ஸோ கிஃப்ட் ஆப்லாம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கப்பா, அல்ட்ரா லெவலில் இருக்குது, உண்மையிலுமே செம்மையாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது இன்னும் கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னுமே சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி உள்ள என்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு பயங்கரமான பேக்கிங்காக இருக்குது. நமக்கு பொறுமையெல்லாம் இல்லைப்பா, எவ்வளோ வேகமாக ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. குரங்கு கையில் பூமாலை சிக்கின மாதிரி ஆச்சு இந்த கவர், அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ உள்ளக்கு வந்து பாக்ஸ் இருக்குது. ஓ மை காட், இது அப்படியே உருவலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளோ தான் ஓப்பன் பண்ணுறது, இங்கே வந்துக்கிட்டே இருக்குடா உள்ள. ஸோ இதுதான் பாக்ஸு. ஸோ
ஸோ இப்போ வந்து கத்தி இல்லாமல் நம்ம கையில் கிடச்ச ஆயுதத்தை வச்சு கருவி ஆக்கி பாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு. யா செல்லடை கையில் பிடிச்சிக்கிச்சுங்க. ஸோ இது வந்து நம்ம சாவியை வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம் சரிங்களா. கிடைத்ததை கருவியாக்கு ஆக்கிட்டோம் கவியை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளக்க பார்த்தீங்கன்னா ஓ மை காட், இங்கே பாருங்கள் அல்ட்ரா லெவலில் உள்ள ஒரு பேக் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பேக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலுக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் கேமராவோட பேக்கு தான் இது. ப்ரோக்கஸ் ரஷ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கேமராவோட பேக்கு தான் இது. ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த கேஸுக்குள்ளே வேறு என்ன வச்சுருக்காங்க, உள்ள ஒரு பில்லு ஒரு வாரண்டி கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க நம்மளோட மெயின் பாக்ஸ் இந்த இருக்கு பாருங்க, இது தாங்க நம்மளோட ப்ரோக்ரஸ் ரஷ் அந்த கேமரா வந்து ஆக்ஷன் கேமரா. ஸோ நம்ம பைக்கில் விளாக் போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி செம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து 21 அக்சசரிஸ் இருக்குது. இது வந்து காம்போ பேக்காக தான் வாங்கியிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ரெண்டு பேட்டரி முதல் கொடுத்தது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நமக்கு வந்து செம்மையாக அந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது விலாக்கில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றத வீடியோ குவாலிட்டியோட பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சொன்ன மாதிரி 21 அக்சசரிஸ்ன்ற மாதிரி அவ்வளோ இங்கே பாருங்கள் பரப்பி வச்சு மாதிரி எவ்வளோ இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட என்னென்னமோ இருக்குது, நமக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் இதிலே வந்து அடக்கிக்கலாம். அவ்வளோ விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ கிரேட் ஆஃப் தட் அந்த ஃபோக்கஸ் ரஷ் அப்படின்ற அந்த கம்பெனி இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா அப்படின்றது உண்மையிலுமே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ வேறு லெவல். ஸோ ரினேஷ் அண்ணே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனாலும் கூட அது என்னோடய மெமரிஸாக இருக்கணும். ஆக்சுவலி அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை பதிவு பண்ணுறேன், வேறு எந்த நோக்கமே எனக்கு மனசில் இல்லை. ஸோ ஆக்சுவலி ஸோ கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு எப்படி இந்த ஃபீலிங் வந்து எப்படி எக்ஸ்பிரஷன் தெரில. நீங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், என் கூட பிறந்த தம்பியாக இருந்தால் நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் உங்கள் கூட பிறந்த தம்பியாகவே ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு திருப்பி செய்ய போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில. அதை வந்து நான் வந்து வீடியோ மூலமாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக உங்களுக்கு வந்து உங்கள் தம்பியாக எவ்வளோ விஷயத்தை காமிக்க முடியுமோ அவ்வளோ விஷயத்தை இது மூலமாக காமிச்சு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறதுல 100% நம்பிக்கையாக சொல்கிறேன். ஸோ வேறு லெவல்னே தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆசம் கிஃப்ட்ண்ணே. வேறு லெவல்ண்ணே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே.